ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PS4 DualShock கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இந்த அனலாக் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கார் பண்ணிகிட்ருக்கு. ப்ளஸ் இதோட அந்த கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் தான் வந்து இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணேன் அந்த கேப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ மேலே அதே மாதிரி தான் ரப்பர் மாதிரி இருக்கும். ஒரிஜினலுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. சரி, இது அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 ருபீஸ் இருக்கும். ஸோ அமேசானில் பாருங்கள், 300 தான். ஸோ இது நீங்கள் வாங்கி கூட, இல்லாட்டி பழசு எதாக இருந்ததுன்னா கூட எடுத்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வாங்கி ஓப்பன் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்களே ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதோட லிங்க்கு கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இது உடஞ்சிருக்கு. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணால் போதும். ப்ளஸ் அண்ட் ஓப்பன் பண்ண பிறகு டப்புன்னு எழுத்துறாதீங்க, இப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், மேலுக்கும் கீழக்கும் ஒரு ஒயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் இது சேஃபாக தான் பண்ணணும். அனலாக் ஸ்டிக்கே மாற்றலாம், ஆனால் அது வந்து கொஞ்சம் சால்டரிங்லாம் பண்ணணும். ரொம்ப டீப்பாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசே வாங்கிக்கலாம் நினைப்பாங்க நிறைய பேர். சரி, அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இப்போது 4 ஸ்க்ரூவும் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ இதை சேஃபாக ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கும்ல, இந்த இட போர்ஷன்ஸை உங்கள் கை விரலை வச்சு இப்படி மீன் இப்படி தூக்குனீங்கன்னா வந்துடும், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஓப்பன் ஆகிடும். சூப்பர், ஓப்பன் ஆகிடுச்சு, ஒரே தட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கோங்க. இது ரெண்டு தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அப்படி ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸாக எடுத்துகிறாதீங்க, ஒரு ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த ஒயர் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒயர் வந்து இப்போது வேறு வழி கிடையாது, இப்போ இந்த ஒயர் எடுத்து தான் ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் இது இழுத்திங்கன்னா வந்துடும். கொஞ்சம் சேஃபாக வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் தனியாக வச்சிடலாம் அதை. இப்போ உள்ள மோட்டர்ஸ்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பேட்ரிஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த பேட்ரிஸ்க்கு இங்கே ஒன்று ப்ளக் ஆகிருக்கும். ஸோ பேட்ரியும் எடுத்தாச்சு. ஸோ பேட்ரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் ஆகிருக்கும். சேஃபாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இழுத்திங்கன்னா ஒயர் மட்டும் வந்துடும். இதை கரெக்டாக இந்த கார்னரை பிடிச்சி தான் தூக்கணும் நீங்கள். சரி, ஸோ பேட்ரியும் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும், ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. சென்ட்ரலில் இருக்கும் ஆக்சுவலாக, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி இருக்கும். ஸோ இதை எடுத்தாச்சாச்சு, இது அப்படியே தூக்குனிங்கன்னா வந்துடும். ஸோ இவரும் வந்துட்டார். ஸோ பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன்ஸ்லாம் தான் பார்த்திங்கன்னா உள்ளே இருந்தது. ஸோ அப்படியே நம்ம ஃபிட் பண்ண வேண்டியதான். ஸோ ஓகே, மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதையும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துடாதீங்க. பிகாஸ் இங்கே ஒரு ஒயர் இருக்கும் பாருங்கள், கனெக்டிங் ஒயர் வந்து இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இதையும் நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மாதிரி தாங்க இருக்கும், அதுவும் லைட்டாக தூக்குனிங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் இருக்கும், அதையும் சேஃபாக எடுக்கணும். வீட்டை கிளிப் இருந்ததுனா யூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்திங்கன்னா எடுத்திங்கனாலே வந்துடும். ஸோ ஃபைனலாக மறக்காமல் இதையும் நம்ம இதில் ப்ளக் பண்ணணும், மறந்துடாதீங்க. சரி, இது இப்போ வெளியே எடுத்துடலாம். ஒயர் எடுத்தாச்சு, இப்போது இதை அப்படியே தூக்க வேண்டியது தான். அப்படியே அவர் வந்துடுவார். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ தான் இவர் தானே போயிட்டாருன்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக தூக்குனிங்கனாலே வந்துடும். கொஞ்சம் சேஃபாக மதர் போர்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கை ரொம்ப படக்கூடாது. ஸோ எழுத்தொன்னும் வந்துருச்சு. இங்கே தான் ப்ராப்ளம் வந்து, ஜாம் ஆகிருந்தால் கூட ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் உள்ள ஏதாவது மாட்டியிருக்கும், மாட்டியிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கிளியரான நம்பர் இருக்குது. பக்கா. ஸோ வேணும்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா பழசாக தான் இருக்குது, இதுவும் மாற்றிடலாம். ஸோ தூக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ இது வந்து பழசு, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பழசு.
சரி, இப்போ நம்ம இதை வார்ம் அடிச்சுட்டு புதுசு மாட்டிடலாம். ஸ்கொயர் இருக்கிற செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் கரெக்டாக இங்கே மேட்ச் ஆகணும். ஸோ கரெக்டாக உள்ளே வச்சுட்டு அவ்வளோதான். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் தான் பண்ணேன், பர்ஃபெக்ட். அதே மாதிரி இவரையும் போட்டுருவோம். ஸ்கொயர் இருக்கிற இடம் மேட்ச் ஆகுது, சூப்பர் சூப்பர். அனலாகையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அண்டு கேப்பும் சேஞ்ச் பண்ணிட்டேன், சூப்பர். இதெல்லாம் நம்ம எதுவும் டச் பண்ண வேணாம். இதெல்லாம் கூட ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணலாம், மேபி இப்போ போக அடுத்த வீடியோஸில் ஒன்றா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவர் பேக் சைடில் அப்படியே உள்ளே போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், உள்ளே போயிட்டார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த ஒயரும் கனெக்டிவிட்டி ஒயரும் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுச்சு, சூப்பர். எனக்கு வேலை கம்மியாகிடுச்சு. ஸோ கரெக்டாக போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே இருந்து கரெக்டாக வந்துருச்சு. வரல அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜஸ்ட் இது வந்து உள்ளே இருக்கிறத வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ வெளியே எடுத்தாச்சு, இதை ஃபிட் பண்ணிவிடுவோம். ஸோ இதோட கனெக்ஷன்ஸ் இப்போ கொடுக்கணும்ல. ஸோ இதோட கனெக்ஷன்ஸை சூப்பர் கொடுத்தாச்சு, உள்ளே போயிடுச்சு பக்கா. சரி, எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இவரை இப்போ போடணும், போட்டுட்டு இவரோட ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டைட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு டைட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கே தெரியும் அது ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்ட்டு. சரி, பர்ஃபெக்ட். இப்போ பேட்டரி வச்சுருவோம். ஸோ பேட்டரி வச்சாச்சு, இவரை இங்கே ப்ளக் பண்ணிடணும், சூப்பர். அதுவும் கனெக்ஷன் கரெக்டாக பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டியது தான் வேலை. ஒரு வாட்டி லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பட்டன்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஓகே, ஆப்ஷன்ஸ் பட்டன், ஷேர் பட்டன்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, அதுக்கப்புறம் ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா, இதோட ஒயர்ஸை இதில் கொடுக்கணும். ஸோ செட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், பக்காவை செட் பண்ணியாச்சு இது உள்ள. சரி, இப்போது இவர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாமா? ஸோ உள்ளே வச்சாச்சு, ஒரு ப்ரெஸ் கொடுத்தேன், பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு, எல்லாம் பார்க்க ஒர்க் ஆகுது, பக்கா லைட் எரியுதா? ஓகே, லைட் எரியுது. ஸோ எந்த ப்ராப்ளம் வராது. இப்போ ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம், அனலாக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ண அனலாக் வருங்க, ஐ மீன் அனலாக் ஸ்டிக் கேப்னு சொல்லுவாங்க இதை, அமேசானில் எப்படி நீங்கள் சர்ச் பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே டைட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ உடையிற அளவுக்கு டைட் பண்ண வேணாம். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், முன்னாடி இருந்த மாதிரி ஆகிடுச்சா? எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட்டனும் ஐ மீன் பிஎஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் லைட் வரும், ஆன் ஆகுது. R1 R2 ஸ்ப்ரிங்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பர். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நீங்கள் உங்கள் அனலாக் ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு, வேறு மாதிரி மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்சும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த அமேசான் லிங்க் இருக்குல்ல, இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.